ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் 18,000 மேலே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் போது பல பேரோட கருத்து வந்து இப்போ 30,000 போகும், 40,000 போகணும்னு வந்து லாங் டேர்ம் டார்கெட் சொல்கிறாங்க. சில பேர் இதுக்கப்புறம் தான் உண்மையான ரியல் கிராஷ் இருக்குது, ரிசஷன் யூஎஸ் மார்க்கெட்டில் வரப்போகுது, அதனால் வந்து மார்க்கெட் வந்து 10,000 போகும், 7,000 போகணும்னு சில பேர் சொல்கிறாங்க. இதுதான் உண்மை. டெக் நம்ம இங்கேருந்து மார்க்கெட்டை லாங் டேர்ம் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கிடையாது. ஒரு அசம்ஷனாக தான் சொல்ல முடியுமே தவிர, பாசிட்டிவ் அவுட்லுக் ஃபார் லாங் டேர்ம் அப்படிதான் சொல்ல முடியுமே தவிர, இங்கே போகும் அங்கே போகுன்றது வந்து வி கெனாட் கன்சிடர். நியர் டேர்ம் ஃபியூச்சர் மூலம் தான் நம்ம டெக்னிக்கலை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அது டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணுற நானே சொல்கிறேன், டெக்னிக்கலை வச்சு நியர் டேர்ம் ஃபியூச்சர் மூலம் தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் மார்க்கெட்டில். ஏன்னா ஃபியூச்சர் இஸ் ஆல்வேஸ் அன்சர்டன், எது எப்போ நடக்கும்னு சொல்லவே முடியாது. 18,000 மார்க்கெட்டு கடக்கும், மந்த்லி க்ளோசிங் நல்லாயிருக்கு, எல்லாம் விக்ஸு ஆட்டோ செக்டர் எல்லாமே நல்லாயிருக்கு, எவ்வளோ விஷயத்தை கன்சிடர் பண்ணி ஒரு டெக்னிக்கல் ரிப்போர்ட் கொடுக்கணும். ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி சொன்னேன், மார்க்கெட் 18,000 இந்த மந்த் உடைக்கும், நல்லா சஸ்டெயினாக இருக்குது, க்ளோசிங் நல்லா இருக்குதுன்னு சொன்னேன். ஜனவரி மந்த்துக்கு அப்புறம் நான் எதிர்பார்த்த மந்த்லி க்ளோசிங் வந்திருக்கு, கண்டிப்பாக மேலே போவோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் 19,300 டார்கெட்டை வந்து நிஃப்டிக்கு சொல்லியிருந்தேன் டெக்னிக்கலை வச்சு, தொடர்ந்து வந்து பாசிட்டிவ்லேயே போயிட்டுருக்கு. விக்ஸ் வந்து 1 இயர் லோவில் இருக்குதுன்னு சொன்னேன். HDFCலாம் சப்போர்ட் பண்ணுது, மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு இது இருக்கும். நம்ம பண்ணுற ஒரு ஒரு விஷயமும் பல ஃபேக்டர்ஸை வந்து கன்சிடர் பண்ணி தான் டெக்னிக்கலை சொல்கிறோம். அதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸும் நீங்களே பார்த்துருப்பீங்க. எப்படி வந்து இண்டீசஸ் வந்து அப்ரோச் பண்ணோம் அப்படின்றது, குளோபல் மார்க்கெட்டோட வெயிட்டேஜ், ஹெவி வெயிட்ஸோட சப்போர்ட்டு, விக்ஸோட வால்டாலிட்டி, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது. இதெல்லாம் கன்சிடர் பண்ணாலும் நியர் டேர்ம் ஃபியூச்சர் நம்ம தான் மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, அடுத்த வாரம் நல்லா அருமையாக இருக்குது, இந்த வீக்கோட க்ளோசிங் ஃபஸ்ட்டு டைமாக 18,000 மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்து வந்திருக்கு வீக்லியில். ஆல் டைம் ஹையில் பேங்க் நிஃப்டி சூப்பராக க்ளோஸ் வச்சுருக்காங்க. தேர்ஸ்டேவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நாளைக்கு வந்து ஆல் டைம் ஹையில் வந்து பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு. எல்லாமே டெக்னிக்கலை வச்சு தான், ப்ரைஸ் ஆக்ஷன், HDFCயோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வாரம் பேங்க் நிஃப்டியோட டார்கெட் என்ன, HDFC வந்து ஒரு பெரிய பிரேக் அவுட் ஆகிருக்குல்ல, அது ரீடைன் ஆகுமா, அது நெக்ஸ்ட்டு எங்கே போகும் அப்படின்றதான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் போய் பார்த்தலாம். அது மட்டும் இல்லாமல் டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் பிரேக் அவுட் ஆகிருக்கு வீக்லி க்ளோசிங்கில். ஸோ நாஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரிகவரி வந்துட்டுருக்கு. இது IT ஸ்டாக்ஸில் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது, நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இன்னும் டீட்டெயிலாக இண்டிசஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம், சரியா? ஸோ அதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸ் வந்து நவம்பர் மந்த் பேட்ச் இன்னைக்கு நைட்டு ஸ்டார்ட் ஆகுது. நான் எல்லோரையும் ஆட் பண்ணுற வாட்ஸ்அப் குரூப்பில், ரிஜிஸ்டர் பண்ணவங்களாம். யாராவது மிஸ் ஆகிருந்தால் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். யாராவது நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சின்ன ஒரு கம்பேரிசன் டவ் ஜோன்ஸுக்கும் நாஸ்டாக்குக்கும் யூஎஸ் மார்க்கெட்டில் சொல்கிறேன். அவங்க மார்க்கெட் எவ்வளோ ரிக்கவரியாக இருக்குது, நம்ம மார்க்கெட் எங்கேயோ போயிடுச்சு ஆல் டைம் ஹை பக்கத்தில். ஆக்சுவலாக அவங்களதும் வந்து கண்ணுக்கு திரும்ப ரிக்கவரி ஆகிட்டுருக்கு. டவ் ஜோன்ஸ் வந்து புல்லிஷில் திரும்பத்துக்கு வாய்ப்பு சொல்லியிருந்தேன், அதுக்கு வந்து டாப் ஹெவி வெயிட்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது. இதில் பாருங்களேன், அதாவது டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் அவுட் ஏரியாவிலேருந்து கிட்டத்தட்ட 17% ரிக்கவரி ஆகிடுச்சு, இன்னும் 9% தான் பாக்கி இருக்குது ஆல் டைம் ஹை போகிறதுக்கு. எவ்வளோ விழுந்ததோ அதில் 50% மேலே ரிக்கவரி மேலே போயிட்டுருக்கு. ஆனால் நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விழுந்ததோ அதிலேருந்து 13% ரிக்கவரி ஆகிருக்கு, இன்னும் போக வேண்டிய தூரம் வந்து 40%. இன்னும் 1/3 கூட அது வந்து கரெக்ஷன் ரிக்கவரி ஆகலை. ஆனால் டவ் வந்து இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் வீக்லியில் பிரேக் அவுட் ஆனதுனால தொடர்ந்து வந்து டவ் ஜோன்ஸ் வந்து முன்னேறும். அதுக்கு டவ் ஜோன்ஸ் ஸ்டாக்ஸை பற்றி நான் டீட்டெயில்டாக லாஸ்ட் வீக் போட்டிருப்பேன், அதை பற்றி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், சரியா? ஸோ மொட்டை மொத்தமாக பாசிட்டிவில் டவ் ஜோன்ஸ்னால அது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு புல்லிஷ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கேப் அப்பில் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபர்தர் மூவுக்கு வந்து டவ் ஜோன்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபர்தராக நம்ம வந்து நிஃப்டியோட லெவல் வந்து பார்த்துருவோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட் எங்கே, இதான் வந்து பல பேரோட கேள்வியாக இருக்குது. வீக்லி க்ளோசிங் ஃபஸ்ட்டு டைமாக நல்லா வச்சுருக்காங்க, 18,000 மேலே லாங் ரிஜெக்ஷன் கேண்டல், நல்லா அருமையாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இமீடியட் டார்கெட் வந்து இந்த வாரம் 18,600 தான், ஓகே, அதில் வந்து சந்தேகமே இல்லை. ஆனால் அதை உடச்சுன்னா 19,350 400 வந்து ஈஸியாக வந்து நிஃப்டி வந்து மூவ் ஆகும். அதுக்கு 18,600 உடைக்கணும், அது உடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இந்த வாரம். லாஸ்ட் வீக் எப்படி சொல்லியிருந்தேன், இந்த வாரம் வந்து ரொம்ப இந்த நவம்பர் மந்த்து வந்து ஃபென்டாஸ்டிக் ஆல் டைம் ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகும்னு வந்து லாஸ்ட் மந்த்தே மந்த்லி க்ளோசிங்கை வச்சு சொல்லியிருந்தேன். அது வந்து 2 வாரமாக ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கு. இந்த 3வது வாரமும் இந்த வாரம் ஆல் டைம் ஹை தொட்ட உடனே கொஞ்சம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு நெகட்டிவ் தாட்லேருந்து நிஃப்டியை பார்த்தோன்னா தொடர்ந்து 4 வாரம், அதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், 17,100 மார்க்கெட் வந்து திரும்பும் போது தொடர்ந்து 4 வாரமாக நாட் ஈவன் சிங்கிள் பேரேஜ் கேண்டல் வீக்லியில் வராமல்
கடந்த புல்லிஷ்லேயே வந்து கிட்டத்தட்ட 1200 பாயிண்ட் வந்து வித்தவுட் எனி சிங்கிள் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகாமல் வந்துட்டுருக்கு. இது வந்து நல்லா பாசிட்டிவில் இருந்தாலும் பட் வந்து டெக்னிக்கலாக இது வந்து அன்ஹெல்த்தியாக கொஞ்சம் கரெக்ஷன் வந்தால் தான் அடுத்த மூவ் வந்து கிடைக்கும். அப்போ 18,600 தொட்ட உடனே கொஞ்சம் வந்து ஒரு வாரம் இறங்கிட்டு கூட மேலே போகலாம். ஆனால் அது இறங்குறது வந்து 18,000 மேலேயே சப்போர்ட் எடுக்கணும். ஸோ ஒரு 350 பாயிண்ட் இறங்கிட்டு அகைன் 18,100 18,000 சப்போர்ட் எடுத்துட்டு கூட மேலே போகலாம். ஆனால் 18,600 இப்போ இருக்க கேண்டலை வச்சு பார்க்கும்போது 18,600 ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆச்சுன்னா சல்லன, ஏன்னா பேங்க் நிஃப்டியும் இப்போ ஆல் டைம் ஹையில் வச்சிருக்கு க்ளோசிங். ஸோ ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுது, பேரலாக மூவ் ஆகும். விக்ஸும் வந்து ஆல் டைம் அந்த வீக்லி 52 வீக்ஸ் லோவில் இருக்குது. நிறைய நல்ல விஷயம் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு நம்ம அடிக்கிட்டே போகலாம். எனிவே இந்த வாரம் வந்து 18,600 ஒரு நல்ல ஒரு டார்கெட்டாக இருக்கும். அது உடைக்குமானால் ஒரு 500 அடுத்தது வந்து ஒரு 300-400 பாயிண்ட் அசால்ட்டாக மூவ் ஆகும் லைஃப் டைம் ஹையை உடைக்கும் போது. சரியா, இது வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிங்க. இது வந்து நிஃப்டியோட கரண்ட் லெவல். நிஃப்டி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு டைமாக ஆல் டைம் ஹைக்கில் க்ளோஸ் வந்திருக்கு. நான் தேர்ஸ்டேவே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் பேங்க் நிஃப்டி HDFC சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் வைக்கும் அப்படின்னு க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ நம்ம எதிர்பார்ப்பை வந்து கரெக்டாக டெக்னிக்கலாக ப்ரூவ் ஆகிடுச்சு ப்ரைஸ் ஆக்ஷனில். ஃபர்தர் மூவ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட ரிக்கவரி, ஏன்னா பாருங்கள் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் அந்த 17,100 எந்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்லாம் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. பேங்க் நிஃப்டி அப்படி கிடையாது, ரெண்டு வாரம் இறங்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் சைட் வேஸ் போயிட்டு இதுக்கப்புறம் தான் புல்லிஷ் வந்திருக்கேன். பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஃபர்தராக அது மேலே போகிற பட்சத்தில் இன்ட்ராடே ஹை, அதாவது ஃப்ரைடேவோட இன்ட்ராடே 42,360 சம்திங் அதை உடைச்சிதுன்னா நல்ல ஒரு டார்கெட்டை வந்து 44,000 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் வீக்லியில். ஏன்னா பேங்க் நிஃப்டி ஒரு வருஷத்தோட ஹையை இப்போ தான் உடைக்க போகுது. 2021 பத்தாம் மாதத்தோட ஹையை இப்போ தான் உடைக்குது. இது இல்லாமல் லாங் டேர்ம் டார்கெட் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், இன்னொரு டைம் சொல்கிறேன். அதாவது கோவிடுக்கு அப்புறம் பெரிய லெவலில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்காத ஒரே ஸ்டாக் செக்டரை வந்து பேங்க் நிஃப்டி மட்டும்தான். வெறும் வந்து ஒரு 7% ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கோம், அது கூட ஹையில் புக் பண்ணியிருந்தா. பட் வந்து க்ளோஸ் டு க்ளோஸ் பார்க்கும்போது இயர்லி பேசிஸில் உங்களுக்கு 2-3% தான் ரிட்டர்ன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அதனால் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பேங்க் நிஃப்டியை தொடர்ந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 44,000 வந்து ஒரு ஷார்ட் டைமுக்கு நல்ல டார்கெட்டாக இருக்கும். ஸோ சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கீழே டவுன் சைடில் வந்து உங்களுக்கு 41,800 வரைக்குமே நல்ல சப்போர்ட் இருக்குது. ப்ரீவியஸ் லைஃப் டைம் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 41,500 வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் இந்த ரேஞ்சில் டோஜி வந்திருக்கனால இதுதான் ஒரு மைனஸ். ஆல் டைம் ஹையில் ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்ட்ராங்காக வைக்கணும். இன்னும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அது வரலை, அது வந்து இன்ட்ராடே ஹையை வந்து உடச்சி க்ளோஸ் வந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு வந்து ட்ரேட் எடுக்கலாம். நல்ல ஒரு டார்கெட் வந்து காத்திருக்கு பேங்க் நிஃப்டியில், இது வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து HDFC பேங்க் வந்து என்ன டார்கெட் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. வீக்லியோட க்ளோசிங் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இது வந்து மந்த்லி, அதாவது நான் 1 மந்த்துக்கு கம்பேர் பண்ணுறேன் வைங்களேன். HDFC பொறுத்த வரைக்கும் இதில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு ரைசிங் வெஜ் பேட்டர்னில். என்னை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் டார்கெட் வந்து HDFCயில் வந்து 1850 ரூபா அப்படின்றது வந்து ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக இருக்கும். 1830 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் HDFC வந்து HDFC பேங்க் வந்து ஷார்ட் டேர்முக்கு மூவ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அங்கே போயிட்டு கரெக்ஷன் வரும். அப்போ இது மூவ் ஆச்சுன்னா, ஏன்னா இங்கேருந்து நீங்கள் பர்சன்டேஜில் போட்டிங்கன்னா 13% வரும். ஸோ 13% HDFC பேங்க் இங்கேருந்து ஏறிச்சுன்னா நிஃப்டி வந்து 19,300-19,400 அழகாக போயிடும். அங்கேருந்து கரெக்ஷன் வந்து வரும். அகெயின் வந்து 18,000 மேலே ஃபஸ்ட்டு டைமாக கரெக்ஷன் வர்றது வந்து 19,300 போயிட்டு வரும். அப்போ வந்து HDFCயும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும் பேங்க். இப்போதைக்கு ஆல் டைம் ஹை டார்கெட்டாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டாக் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ரேலியெலாம் வந்து ஒரு நாளை கொடுத்ததுன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் அரைச்சிட்டே தான் இருக்கும். இதனோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இது ஹெவி வெயிட்ஸ்னால வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. மார்க்கெட் கேப் வந்து கம்மியாக இருக்க ஸ்டாக்ஸ் தான் அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். மிட் கேப் ஸ்மால் கேப்பில் இந்த ஸ்டாக் இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்கு. சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா 1586 ரூபா சப்போர்ட் எடுத்துகிட்டு ஃபர்தராக மேலே போகலாம். இல்லை இங்கேயே கூட மேலே போனாலும் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக ஆல் டைம் ஹைக்கு முன்னாடி 1665 ரூபா வந்து HDFC பேங்க்குக்கு மண்டே டார்கெட்டாக இருக்கும். நல்லா மேலே போச்சுன்னா அடுத்தது ஆல் டைம் 1723, அதுக்கப்புறம் நான் சொன்ன டார்கெட்டு. இப்போதைக்கு கீழே வந்து சப்போர்ட் எடுத்ததுன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது ஒரு 2 வாரமாக சைட் வேஸில் போயிருக்கும். ஏன்னா HDFC போல ஸ்டாக்கு அந்தளவுக்கு வந்து டக்குன்னெலாம் உங்களுக்கு மூவ் ஆகாது. ஆனால் தொடர்ந்து 4 ஹவர்ஸில் இன்ட்ராடே ஹையை உடச்சதுன்னா 1633 உடச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்லா மூவ் ஆகும். இது வந்து HDFC பேங்க்கோட டார்கெட். ரிலையன்ஸ்
ரிலையன்ஸுக்கு ஷார்ட் டேர்ம் டார்கெட் வீக்லியில் சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இம்பார்ட்டன்ட் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வீக்லியில் நல்லா க்ளோசிங் வந்திருக்கு, அதனால் வந்து இந்த வாரமும் பாருங்கள் ஏறி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபர்தராக ரிலையன்ஸ் வந்து பொறுமையாக வந்து சப்போர்ட் எடுத்து டார்கெட் வந்து 3000ன்றது வந்து டார்கெட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு லெவல் ரெசிஸ்டன்ஸ் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஃபிங்கோட ஹை 2685 ரூபா வந்து உங்களுக்கு 65 ரூபா வந்து டார்கெட்டாக இருக்கும். சப்போஸ் கீழே வருதுன்னா வரட்டும், ஏன்னா வந்து 4 வாரம் தொடர்ந்து ஏறிட்டுருக்கனால சப்போர்ட் எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வந்து 2530 ரூபா வரைக்குமே வந்துருக்கட்டும், ரிலையன்ஸ் வந்து அகெயின் பவுன்ஸ் ஆகும். அது வரைக்குமே ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது ரிலையன்ஸுக்கு, அதனால் ரிலையன்ஸ் தொடர்ந்து முன்னேறும். ரெசிஸ்டன்ஸ் இந்த வாரம் வந்து டார்கெட், நான் சொன்ன டார்கெட் இந்த ப்ரீவியஸ் ஃபிங்கோட ஹை, அதை உடச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த டார்கெட்டை வந்து 2800 ரூபா, அதுக்கப்புறம் லைஃப் டைம் ஹை தான். ஸோ நிஃப்டி மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் எந்த ஒரு ரிக்கவரியும் தெரியலங்க, அது வந்து நான் ரிக்கவரி ஆகும்போது பிரேக் அவுட் ஆகும்போது சொல்கிறேன். ஸ்மால் கேப் வந்து உங்களுக்கு மந்த்லியில் இன்னும் க்ளோசிங் எதுவும் ப்ராப்பராக வரல, பட் சைட்வேஸில் போயிட்டுருக்கு, கப்பத் ஹேண்டில் மாதிரி வந்துட்டுருக்கு, அது பிரேக் அவுட் ஆகும்போது சொல்கிறேன். ஸ்மால் கேப் மிட் கேப் நல்லாயிருக்கு, ஸ்மால் கேப் இன்னும் வந்து ஒரு சைட்வேஸ்லேயே போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து உடச்சா நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். சரியா? ரைட், சரி, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் டெலகிராம் குரூப் இருக்குது, கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன், தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் டெலகிராம் குரூப் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, பாசிட்டிவ் நோக்கம்லாம் கொடுங்க. மிக்க நன்றி நண்பர்.